வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அதிகமாக கமெண்டில் கேட்ட ஒரு வீடியோ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இன்ஜின் ஆயில் அடிக்டிவ் எனர்ஜைசர் மாதிரி நிறைய ப்ராடக்ட் இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைன்லேயும் மார்க்கெட்லேயும் வந்து நிறைய இன்ஜின் ஆயில் அடிக்டிவ் நிறைய கிடைக்குது. அதை பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்து எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஆயில் அடிக்டிவ்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இயங்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லூப்ரிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இயங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து உராய்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த உராய்வுனால் பார்த்திங்கன்னா வெப்பமாகும், அந்த வெப்பத்தினால வந்து தேய்மானமாகும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மெக்கானிக்கல் மிஷினோடைய பர்ஃபாமன்ஸ் குறையும், அதோடய வேகம் குறையும், அதோட அதோட லைஃப் டைம் வாழ்நாள் ரொம்ப கம்மியாகிடும். உராய்வு அதிகமாகச்சுன்னா அந்த அதெல்லாம் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணால் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறோம், சில இடத்துல க்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலிட் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பைக்கில் மேக்ஸிமம் நம்ம வந்து பைக்கு, கார், ஆட்டோ இது மாதிரி வண்டிலாம் பார்த்திங்கனா இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஜின் ஆயில் வந்து எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினோடைய உராய்வை குறைக்கணும், வெப்பத்தை குறைக்கணும், இன்ஜினோட ஆயில் அதிகமாக்கணும், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்கணும். இதனால தான் வந்து இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஜின் ஆயில் கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் அடிக்டிவ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த இன்ஜினுக்கு உள்ளார வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது லூப்ரிகேஷன்லேயே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லேயர் என்ன பண்ணோன்னா, எப்போவுமே வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த லேயர் வந்து இன்ஜினுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்ம இன்ஜின் ஆயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட லூப்ரிகேஷன் அந்த உயவுத்தன்மை வந்து அதிகமாக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோடைய தேய்மானம் குறையும், வெப்பம் குறையும், இன்ஜினில் வந்து தேவையில்லாமல் நாய்ஸ்லாம் சத்தம்லாம் வராது, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க, இன்ஜினோட லைஃப் டைம் அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. பைக்கு, கார், ஆட்டோ மாதிரியான வண்டிகளில் மைலேஜும் குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு 2-5 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்ஜினோட அடிக்டிவோட முக்கியமான வேலை. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ரேட்டில் இருக்குது, நிறைய விதமான பிராண்ட் இருக்குது. இதில் நம்ம ஓரளவுக்கு ரிவ்யூ பண்ணி அந்த கஸ்டமரோடைய ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீலே யூனிகோ அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஜினல் அடிக்டிவ். இது நம்ம எல்லா இன்ஜினும் யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான இன்ஜின் யூஸ் பண்ணலாம். போட்டுக்காம போகிறோம், கம்ப்ரெசர்லேருந்து பைக்கு, ஆட்டோ, காரு, இது மாதிரி எல்லா விதமான இன்ஜினும் யூஸ் பண்ணலாம் போட்டுருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்க போட்டுக்காம போகிறோம். ஃப்ரிக்ஷனை ஃபஸ்ட்டு குறைக்குது, ஃப்ரிக்ஷன்னா அதாவது உராய்வை குறைக்குது, லூப்ரிகேஷன் அதிகமாகுது, அதாவது நம்ம இன்ஜினுக்கு உயவுத்தன்மை வந்து அதிகமாகுது, எமிஷன் அதாவது அதுலேருந்து வெளியேற அந்த பொல்யூஷன் எமிஷன்லாம் வந்து கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆன்டி வேர், தேய்மானத்தை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உராய்வு குறையும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தேய்மானமும் குறைய தான் செய்யும், அதாவது லாங் லைஃப் வந்து அதிகமாகத்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாய்ஸஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதில் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது, நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் பார்த்துருக்கோம். இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோட போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜீலேல அது எல்லாத்தோட என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்க இந்த இன்ஜின் அடிக்டிவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆரிஜின் மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொரியாவில் தான் இருக்குது, கொரியாவில் தான் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கம்பெனினே சொல்லலாம், ஆனால் பிராண்டு தான் வேறு வேறு, அதோட ப்ரைஸ் தான் வேறு வேறு. இந்த ஜீலேயோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, மற்ற பிராண்டை விட இது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் என்ன ரேட் வருதுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கொடுக்குற லிங்க் மூலமாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பன் கோட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காது உங்களுக்கு. இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட் எப்படி நம்ம அதோட பலன்களை எப்படி நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜினல் அடிக்டிவ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஜினல் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இன்ஜினல் மாற்றிட்டு யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் இன்ஜினல் ரெகுலராக மாற்றுறீங்கன்னா, நீங்கள் 2400 ஓட்டிட்டு 2500 ஓட்டிட்டு மாற்ற போகிற டைமில் இன்ஜினாலுக்குள்ளே வந்து ஊற்றக்கூடாது. நீங்கள் இன்ஜினாலை மாற்றிட்டு ஊற்றலாம். அப்படி இல்லை நீங்கள் இன்ஜினால் இப்போ தான் மாற்றின, ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கீங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆயில் கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் ஏன்னா இது இன்ஜினால் கூட ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து இன்ஜினில் வந்து அந்த அப்ளே லேயர் அப்ளே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 400 கிலோமீட்டர் அது வண்டி ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. 400 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் தான் அந்த லேயர் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். அது அந்த 400 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளே நீங்கள் இன்ஜினால் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அஞ்சு நாள் கூட சேர்ந்து இந்த லிக்விடை வந்து வெளில வந்துடும், உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோடய வண்டி பல்சர் 150. இதில் நான் இப்போ இன்ஜினால் சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்ஜினால் கூடவே சேர்த்து நம்ம இந்த ஜீலே இன்ஜினால் அடிக்டிவ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜீலே இன்ஜினால் அடிக்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறது முக்கியமாக 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்ஜினல் அடிக்டிவ் இன்ஜினால் கூட மிக்ஸ் பண்ணுறது முன்னாடி இன்ஜினை வந்து ப்ரீஹீட் பண்ணணும், அதாவது இன்ஜினால் சூடு பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வண்டி வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வண்டி ஒரு 10-15 நிமிஷம் ஐடிங்கில் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ஜினால் கூட இந்த அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடிட்டிவ் பேக்கெட் நல்லா ஷேக் பண்ணணும். அதாவது 20-30 முறையோ அல்லது ஒரு 2-3 நிமிஷமோ அந்த பேக்கெட் நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஜினால் கூட மிக்ஸ் பண்ணணும். அடுத்து கடைசி ஸ்டெப்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு 15-20 நிமிஷம் வண்டி ஐடிங்கில் ஆட விடணும். அப்படி பண்ணும்போது இன்ஜினால் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் அடிட்டிவ். ஃபஸ்ட்டு நான் இன்ஜினால் ட்ரைவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டோம். இன்ஜின் வந்து டோட்டலாக எல்லா லாயிலும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் போல்ட்டை போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரெயின் பவுண்டை போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஜின் ஆயில் புது இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுவோம். ஆயில் கேப்பை கழட்டி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஒரு ஃபனல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா மோட்டோல் 3100 கோல்டு 20W50 435 வரும். இந்த இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறோம். ஓகே இந்த நாள் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபனல் எடுத்துருவோம். ஆயில் கேப்பை போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 minutes வந்து ஐடலிங்கில் விடணும். அப்படி இல்லைனா ஒரு 10 kilometers வந்து ட்ரைவ் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். அதாவது நம்ம அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் வந்து சூடாக இருக்கணும். அதுக்காக தான் ஒரு 15 minutes வந்து பைக் வந்து ஐட்லிங் நிறுவிட்டோம். 15 நிமிஷம் ஐட்லிங் முடிஞ்சிருச்சு. இன்ஜின் நல்லா சூடாகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே நம்ம இந்த இன்ஜின் அடிட் வந்து உள்ளே ஊற்றக்கூடாது. என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட்டை ஒரு 20-30 முறை நல்லா வந்து ஷேக் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா இது நம்ம ஷேக் பண்ணிப்போம் ஒரு 20-30 தடவை, இல்லைனா ஒரு 1 நிமிஷம் தொடர்ந்து ஷேக் பண்ணால் போதும். ஷேக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த லிக்விட் வந்து நல்லா கலந்து ஒன்றோட மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் வந்துடும். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 20-30 தடவை ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை இன்ஜினாலோட அது கூட மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஓகே மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபனோ எடுத்துருவோம். ஆயில் கேப்பை போட்டுருவோம். இப்போ நம்ம இன்ஜினல் மாற்றி முடிச்சிட்டோம். இன்ஜின் அடிட்டிவும் உள்ளே வந்து இன்ஜினுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 kilometers நம்ம ட்ரைவ் பண்ணோம். அது மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது என்னன்னா இன்ஜினல் கூட அந்த அடிட்டிவ் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்ஜின் கூட இன்ஜின் உள்ளார வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணோம், இன்ஜினல் மாற்றிட்டு உடனே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 kilometers வண்டி ட்ரைவ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி வண்டியை ட்ரைவ் பண்ண முடியலனா ஒரு 10-15 minutes வரைக்கும் வண்டி ஐட்லிங்லேயே ஆட விடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல வண்டி ஐட்லிங்கில் ஆட விடுங்க. அது மாதிரி ஐட்லிங்கில் ஆட விடும்போது 1 நிமிஷத்துக்கு 1 தடவை வண்டியை சும்மா லைட்டாக ஒரு 40-50 RPM வரைக்கும் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷத்துக்கு 1 தடவை நம்ம ரைஸ் பண்ணி விட்டினா நல்லா வந்து இன்ஜினால் கூட அடிட்டிவ் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்ஜினால் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்ஜினால் அடிட்டிவ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். வண்டியும் ஒரு 10 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு நிறுத்திட்டோம். இப்போ இன்ஜினால் இது அடிட்டிவ் நம்ம ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 kilometers வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணணும். அந்த ட்ரைவ் பண்ணும்போது தான் அந்த இன்ஜினுக்குள்ளார வந்து அந்த லேயர் லூப்ரிகேஷன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம இன்ஜின் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஹீட் ரிடியூஸ் ஆகிறது, நாய்ஸ் ரிடியூஸ் ஆகிறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட லூப்ரிகேஷன் எல்லாமே அதிகமாகும். இந்த பலன்கள்லாம் நமக்கு தெரியறதுக்கு மினிமம் ஒரு 400 kilometers ஆகும். நீங்கள் 4 kilometers ட்ரைவ் பண்ணணும். ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த முழுமையான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றும் போது அடிட்டிவ் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அடிட்டிவோட காஸ்ட்லேயும் காஸ்ட்டும் அதிகம். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை இன்ஜினுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 30,000 kilometers வரைக்கும் நீங்கள் மறுபடியும் இதை ரீஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 30,000 kilometers ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். அப்படி பண்ணும்போது என்னன்னா 30,000 kilometers வரைக்கும் நம்ம பைக்கில் வந்து அந்த அந்த இன்ஜின் அடிட்டிவோட முழுமையான செயல்பாடு நடந்துகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஹீட் ரிடியூஸ் ஆகும், வைப்ரேஷன் ரிடியூஸ் ஆகும், இன்ஜின் நாய்ஸ் ரிடியூஸ் ஆகும், மைலேஜ் அதிகம் கொஞ்சம். அதாவது மைலேஜ்னா உங்களுக்கு இப்போ 40 கொடுக்குற வண்டி சாட்டனா 70 கொடுக்கணும்லாம் சொல்ல, 2-5 kilometers வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். அதுவே நமக்கு போதும். நமக்கு இன்ஜினோட லைஃப் நல்லா இருந்தாலே போதும், மைலேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும்.
அடுத்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 1399 போட்டிருக்காங்க ஆன்லைனில் வாங்கும்போது. இப்போ நம்ம இதே வந்து நம்மளோட வீடியோவில் கீழே கொடுத்து லிங்க் மூலமாக வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 100-200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் என்னோட வண்டியில் இந்த இன்ஜினல் அடிட்டி வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நான் இதுக்கப்புறம் இதை நான் 400 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஏன்னா இது முதல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணி இது நல்லா இருக்குது, பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கி நம்ம இப்போ யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப பழைய வண்டி ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடிச்சு 70,000 கிலோமீட்டர் ஓடிச்சு, இன்ஜினில் வந்து கிளச் பிளேட் போயிடுச்சு, டைம் இன்ஜின் போயிடுச்சு, ஸ்மோக் வருது, அந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி வண்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது. அந்த மாதிரி இன்ஜினில் என்ன பண்ணால், முதல்ல நீங்கள் இன்ஜினை ரெடி பண்ணணும். அதாவது ஏற்கனவே பாதிப்படைஞ்ச இன்ஜினில் யூஸ் பண்ணாதீங்க, அந்த இன்ஜினை ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜின் இந்த இன்ஜின் அடிட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே டேமேஜ் ஆன இன்ஜினில் நீங்கள் எந்த அடிட்டிவ் யூஸ் பண்ணாலும் எந்த விதமான பயனும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சிங்க. புது வண்டி வச்சிருக்கீங்க, உங்கள் வண்டி ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு 30,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடிட்டுனா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இன்ஜின் நல்லா இருந்தால் அது அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அந்த அடிட்டிவ் யூஸ் பண்ணும்போது அது இன்ஜினோட ஆயில் ஒன்று அதிகமாக்கும் அவ்வளோதான். மற்றபடி ஏற்கனவே டேமேஜ் ஆன இன்ஜினை இந்த ஆயில் ஊற்றினே நமக்கு வந்து இன்ஜின் வந்து பழையபடி ஆயிடும்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா வேஸ்ட்டு தான் அது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ ஏதாவது சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அமேசானில் வேணும் அமேசானில் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளோட லிங்க் மூலமாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பன் கோட் கிடைக்கும், அது மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1399 வருது. நம்மளோட கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 1200 ரூபாக்குள்ளே தான் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 200 ரூபா கிட்டத்தட்ட பெனிஃபிட் வரும். உங்களுக்கு தேவைப்படுறோம் கண்டிப்பாக வாங்கிங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அது இப்போ இது இன்ஜினில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 400-500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் அதோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 30,000 கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.